ஆங்கிலம் கற்றுக்கணும், ஆங்கிலம் எனக்கு நல்லா சரளமாக பேசணும் பேசணும்னு ஆசை எல்லாருக்கும் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் இருக்கிற ஆசைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும், மூணு திங்ஸ், தெர் ஆர் த்ரீ திங்ஸ். மூணு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆங்கிலத்தில் நல்லா பேசிடலாம். அந்த மூணு விஷயம் என்ன? ஒன்று வந்து டென்சஸ், வாக்கிய அமைப்புக்கு டென்சஸ் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி அதை தரவு பண்ணிட்டீங்கன்னா பாதி கிணறு தாண்டின மாரி, பாதி வேலை முடிஞ்ச மாரி. அடுத்தது ப்ரொனவுன், ஏழு வார்த்தைகள்ங்க, ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த ஏழு வார்த்தைகளும் தரவாக உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா இது ரெண்டாவது விஷயம். ஒன்று வந்து டென்ஸு, இன்னொன்று வந்து ப்ரொனவுன், பிரதிபெயர்ச்சல்னு சொல்லுவாங்க. இந்த மூணாவது விஷயம் வந்து ப்ரப்போசிஷன். பாருங்கள், முன் இடைச்சொல் ப்ரப்போசிஷன், டூ, ஃபார், பை, ஆஃப், வித், அபவுட் அப்படின்னு சொல்கிறா. இந்த மாதிரி வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா இது ப்ரப்போசிஷன் சொல்லுவாங்க, முன்னடைச்சொல். இந்த மூணாவது விஷயம் தெரிஞ்சதுன்னா, இந்த மூணு விஷயமும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஆங்கிலத்தில் நீங்கள் சரளமாக பேசலாம். அந்த மூணு விஷயம் என்னென்னங்க? ப்ரொனவுன், டென்சஸ், ப்ரப்போசிஷன்.